3000 ஆண்டு காலத்திற்கு முன்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு மொழி தொடர்ச்சி வருகிறது. இந்த மொழிக்கு என்று தனியாக இருந்தது. ஒரு டிஸ்டிங்க்ட் ரைட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு மொழி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த பெருமையை தொடர்ந்து 3000 ஆண்டுகளாக தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. இந்த 3000 ஆண்டுகளாக நாம் என்ன சொல்லை நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அந்த சொல் இன்றைக்கும் நாம் உபயோகப்படுத்துகிறோம். அது தொடர்ச்சி இன்றைக்கும் வருகிறது. நான் இன்னும் கூட சொல்வேன், தமிழ் மொழிக்கு என்ற ஒரு தனியானது கிடையாது. இதை அசோகன் பிராமியிலிருந்து நீங்கள் டிரைவ் செய்தீர்கள், அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் சொல்லும்போது தான், இல்லை இல்லை, தமிழ் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழியாக இருந்தது. தமிழுக்கென்று சிறப்பு எழுத்துகள் இருந்தது. உதாரணமாக நான் சொல்வேன், இன் என்கின்ற எழுத்து இருக்கிறது. ரெண்டு சொல்லினா நான் இன் என்கின்ற அந்த எழுத்து இருக்கிறது. அந்த இன் என்கின்ற எழுத்து அசோகனுடைய பிராமியிலே கிடையாது. ஆனால் கீழடியிலே நீங்கள் அகழ்வாய் வருகிற போது ஆதன் என்கின்ற இடத்திலே வருகிற அந்த இன் வருகிற போதுதான் அசோகன் காலத்துக்கு முற்பட்டு தமிழ் இருந்தது என்று சொன்னால் அப்போதே தமிழுக்கு எழுத்து முறை இருக்கிறது என்பதுதான். அந்த இன் இன்றைக்கு தொடர்ந்து வருகிறது. ழா நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேறு எந்த மொழிகளுக்கும் ழா பார்க்க முடியாது. அது நம்முடைய எதிர்கட்சியினுடைய தலைவர்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த ழா பெறக்கூடிய பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். ஆக இந்த ழாவாக இருந்தாலும் இன்னாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு தொடர்ச்சியாக அந்த பாரம்பரியமாக இருக்குது. தமிழுக்கு பல சொல்ல சொல்லுவோம், செந்தமிழ், பைந்தமிழ், அருந்தமிழ் முத்தமிழ், ஐந்தமிழ் என்று பல தமிழ்களை நீங்கள் சொல்ல முடியும். நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொல்வார்கள், தமிழுக்கு இத்தனை பேரை நீங்கள் சொன்னாலும் தமிழை நான் தமிழ் என்று அழைப்பதில் தான் எனக்கு மிகுந்த இன்பம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார். அந்த தமிழுக்கு இன்பம் எது கூட்டுகிறது என்று சொன்னால் அந்த இழ் என்கின்ற அந்த சிறப்பு லகரம்தான் தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த சிறப்பு லகரத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் மதுரைக்கு பக்கத்திலே மாங்குளத்திலே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டில் தான், பாண்டிய நெடுஞ்செழியனுடைய கல்வெட்டிலே அந்த இழ் வருகிறது. ஆக கிமு 2வது நூற்றாண்டுக்காக நீங்கள் சொல்லப்படக்கூடிய அங்கே இருந்து வரக்கூடிய அந்த இழ் என்பது தொடர்ந்து வருகிறது. பத்துப்பாட்டு என்கின்ற சங்க இலக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நக்கீரர் பாடினார். அதிலே சொல்லுகிறார், பழமுதிர் சோலையை பற்றி சொல்லுகிற போது அவர் சொல்லுவார் அழகர் கோயில் பக்கத்தில், இழும் என்ற இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலைகிழவோனை என்று அவர் சொன்னார். ஒரு அருவி விழுகிற போது கூட அந்த அருவியின் சத்தம் இழும் என்று விழுகிறது என்று சொன்னால் அருவியின் சத்தத்துக்கு கூட அந்த ஒரு வார்த்தையை அந்த சொல்லை கண்டுபிடித்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த இழும் என்ற அந்த அருவியினுடைய சொல்லை சுற்றி அந்த ழாவை திருப்பி திருப்பி சொல்லுகிறக்கூடிய அந்த இன்பம் நக்கீரர்களை துவங்கி வரிசையாக வந்து 20வது நூற்றாண்டிலே அந்த ழாவுக்கான பெருமையை நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் உருவாக்கின ஒரு திரைப்படத்தில் எழுதினார். கலைமானின் இனம் கொடுத்த விழியாட அந்த விழி வழி ஆசைகள் வழிந்தோட என்று சொன்னார். ஆக அந்த ழாவை மீண்டும் மீண்டும் கொண்டு வருகிற போது நக்கீரன் சொன்னதை கண்ணதாசன் கொண்டு வந்தான் 20வது நூற்றாண்டிலே. 21வது நூற்றாண்டு வந்தது. இன்றைக்கு தமிழ் அணங்கு என்கின்ற ஒரு படத்தை நம்முடைய இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் ஒன்று உருவாக்கினார். தமிழ் அணங்கு என்று பார்த்துன்னு சொன்னால் நமக்கெல்லாம் சர்வாலங்கார பூஷிதை என்று வடமொழியிலே சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு கலைமகளாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம் வரும். ஆனால் புறநானூற்று தாயாக புலியினை முரத்தினாலே துரத்தினாலே புறநானூற்று தாய் அவளை போன்ற ஒரு உருவத்தை வைத்து அவள் கையிலே ஒரு சூலாயுதத்தை கொடுத்து அந்த சூலாயுதத்தினுடைய உச்சியிலே எது பொறிக்கப்பட்ட அந்த படம் வெளியிடப்பட்டு சொன்னால் தமிழுக்கு இருக்கக்கூடிய ழா என்கின்ற அந்த சிறப்பு வருகிறது என்று சொன்னால் இந்த அவையிலே நான் சொல்வேன், பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தில் இருந்து ஏ.ஆர். ரகுமான் காலம் வரை தமிழினுடைய சிறப்பு என்பது எல்லா காலங்களிலும் எதிரொலிக்கும். அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர் கூட இங்கே பேசுகிற போது பாடல்களிலெல்லாம் இந்தி வருகிறதே என்று மிகுந்து வருத்தப்பட்டார். எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்னவென்றால் நீங்களே உங்களுடைய திருவாயிலிருந்து இந்த இந்தி வருகிறதே தமிழ்நாட்டிலே என்று நீங்கள் வருத்தப்பட்டீர்களே பேரவைத் தலைவர்களே, எனக்கு இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் அவருக்கு என்னுடைய நன்றியினை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழிக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொள்ளும் வகையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். எல்லா இடத்துக்கும் சொல்லி இப்போ நாங்கள் கூட இந்த துபாய் பயணத்திற்கு அவரை செல்கிற போது பார்த்தோம். தொழில் முதலீட்டுக்காரர்காக அவர் போனாலும் கூட அவருடைய எண்ணம் எங்கே இருந்தது என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நாம் சந்திப்பதில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரும் ஆசையை கூட்டார்கள். அதே போல இங்கிருந்து துபாய்க்கு போயிருந்தார், கடல் கடந்து போயிருக்கிறார், அரபிக்கடலே போயிருக்கிறார். அங்கே போனாலும் தமிழ் சமுதாயத்தை அங்கே பார்த்து என்னாலும் உங்களை நான் மறந்தறியேன், உங்களோடு தான் நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கும் போய் அவர்களோடு இருந்து அளவலாவி மகிழ்ந்தார். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் நம்முடைய கவி அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், அந்த பாடலை அவர்கள் எடுத்து சொல்லுகிற போது தமிழ் தாய் வாழ்த்து பாடலிலே கேட்கவில்லை என்று சொல்லும் போது முதலமைச்சர்கள் தாமே எழுந்து கணீர் என்ற குரலிலே தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவர் பாடிய போது ஒட்டுமொத்த அரங்கமும் அன்றைக்கு அதை பாடியது. அந்த காற்றிலே அரபிக்கடலினுடைய காற்று முழுதும் அன்னை தமிழ் அன்றைக்கு நிறைந்திருந்தது என்பதை நான் நேரத்திலே மகிழ்ச்சியோடு சொல்வேன்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.